ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் ஆன்மீக தகவலில் நம்ம எடுத்துக்கிட்ட கேள்வி, அதாவது சொந்த தொழில் அமைய என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான். வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்ன தான் உத்தியோகம் போய்கிட்டு இருந்தால் கூட உள் மனசில் நாம் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணலாமா, நமக்கு சொந்தமாக தொழில் அமையுமா, அப்படி அமையற பிறந்தால் என்ன தொழில் பண்ணுறது, நமக்கு வந்து கடைசி வரைக்கும் உத்தியோகம் போகிறது மட்டும்தான் இருக்குமா, அல்லது சொந்தமாக தொழில் அமையுமா, அல்லது நாம் சொந்த தொழிலுக்காக முயற்சி எடுக்கும் பொழுது அந்த முயற்சிக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்காமல் இருக்குது, இதற்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்வி பல்வேறு மனசாளுக்கு தன்னுடைய எண்ணத்தில் ஓடிக்கிட்டு தான் இருந்துகிட்ருக்கும். இருந்தாலும் அடிமை தொழில் அப்படிங்கிறத விட சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி சொந்த தொழில் அமையல அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் சொந்த தொழில் அமைப்பு இருந்ததுன்னா தானாகவே அமைஞ்சிடும். சில பேர்த்துக்கு அந்த சொந்த தொழில் அமைய விடாமல் தடங்கள், தாமதம், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்துகிட்ருக்கும். எது எப்படி இருந்தாலும் சொந்த தொழில் அமையணும் அப்படின்னா நீங்கள் எந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது, பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே நீங்கள் எந்த மாதிரியான தொழில் உங்களுக்கு சொந்த தொழில் அமையணுமா, அப்படி அமையணும் அப்படின்னா எந்த மாதிரியான தொழில் செய்யலாம், அதாவது கார்மெண்ட்ஸ் இருக்குது, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்குது, விற்பனை பிரதிநிதி சொல்லுவாங்களே மார்க்கெட்டிங் போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்துகிட்ருக்குது, வியாபாரம் மாதிரி அதாவது ஒரு பொருளை வாங்கி இன்னொருவருக்கு கைமாற்றி விடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்ருக்குது தொழில் ரீதியாக பொறுத்தளவுக்கு. இதில் எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரியான தொழில் சொந்த தொழில் அமையணும் அப்படின்னா எந்த மாதிரியான தொழில் செய்ய போகிறீங்க, அது வியாபாரமாக இருக்கலாம், நில பூமி விற்பனையாக இருந்துகிட்ருக்கலாம், அல்லது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்துகிட்ருக்கலாம், அல்லது ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்துகிட்ருக்கலாம், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்துகிட்ருக்கலாம். எந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு ஒரு பேர் நீங்களாக வச்சு, இப்போ ஹார்ட்வேர்ஸ்னு வைங்களே, ஹார்ட்வேர்ஸ்னு எழுதலாம், அதுக்கு பேர் வந்து உங்களுடைய வீட்டில் மனைவியோ பெண் குழந்தையோ இவங்களுடைய பெயரை வந்து முன்னாடி வைக்கலாம், அல்லது குலதெய்வத்துடைய பெயரை முன்னாடி வச்சு ஒரு பெயர் எழுதி அந்த முழு பெயர், அதாவது எந்த பெயரில் தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த பெயர் ஒன்று வச்சுக்கணும். அதற்கடுத்து அந்த தொழில் நிறுவனத்தோட பெயர், அதாவது ஹார்ட்வேர்ஸ்னா ஹார்ட்வேர், சிட்பன்ஸ்னா சிட்பன்ஸ், இந்த மாதிரி போர்வெல்னா போர்வெல், இந்த கார்மெண்ட்ஸ்னா கார்மெண்ட்ஸ், இதை வந்து ரெண்டாவது எழுதிக்கணும். இதை வந்து ஒரு விசிட்டிங் கார்டு அளவுக்கு ஒரு பேப்பரில் அல்லது ஒரு சின்ன அட்டையை கட் பண்ணி விசிட்டிங் கார்டு சைஸில் எழுதி அதில் வந்து நான்கு முனைகளிலும் நான்கு பக்கமும் மஞ்சள் வச்சு நடுப்பக்கம் மட்டும் பிள்ளையார் சொல்லி மாதிரி ரைட் போடணும். பிள்ளையார் சொல்லி வச்சு டோட்டலாக ரைட் போடணுங்க நடுப்பக்கம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு சின்ன பேப்பரில் விசிட்டிங் கார்டு முகவரி கார்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி விசிட்டிங் கார்டு சைஸில் ஒரு பேப்பரை கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரில் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய எந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழிலுடைய பேர் எழுதிடணும். எழுதிட்டு நான்கு பக்கமும் மஞ்சள் வைக்கணும். வச்சுட்டு நடு மத்தியில், அதாவது மத்தியில் அந்த பேப்பருடைய நடுப்பக்கத்தில் வந்து பிள்ளையார் சொல்லி போடணும். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும்போது முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுறோம் இல்லையா, அப்படி இல்லாமல் அந்த விசிட்டிங் கார்டு சைஸில் நடுப்பக்கத்தில் பிள்ளையார் சொல்லியை போட்டு அந்த பிள்ளையார் சொல்லிக்கு மேலே பெருசாக ஒரு ரைட் போட்டுடணும். போட்டு இதை வந்து மடித்து ஒரு நாள் முழுவதும் உங்களுடைய பூஜை அறையில் வச்சு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கணும். காலை நேரத்தில் ஒரு அகல் விளக்கு, மாலை நேரத்தில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பரை மடித்து எடுத்து நீங்கள் பூஜை ரூம்லேயே ஒரு ஓரமாக வச்சுட்டு என்னைக்கு உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த நாள் போயிட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் அல்லது திங்கக்கிழமையாக இருக்கலாம், ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் வார நாட்களில் சிறப்பு நாட்களாக பூஜை நாட்களாக உங்களுடைய பெரியவங்க வகுத்து வச்சுருப்பாங்க. அப்படி பெரியவங்களை கேட்டு உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு என்னைக்கு போக முடியுதோ அன்னைக்கு போய் இந்த பேப்பரை அந்த உண்டியலில் போட்டால் போதுங்க. அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறதுக்கு 10 நாள் ஆச்சுன்னு வைங்களேன், அல்லது 15 நாள் ஆச்சு, அல்லது 1 மாதம் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த 1 மாதம் வரைக்கும் இந்த பேப்பருக்கு பக்கத்தில் டெய்லியும் 1 ரூபா காயின்ஸ் எடுத்து வச்சுட்டே இருக்கணும். இந்த 1 ரூபா காயின்ஸ் எடுத்து வைக்கிறதுக்காக 1 மாதம் நீங்கள் வந்து தாமதப்படுத்த வேண்டாம். அடுத்த நாளே போக முடிஞ்சால் கூட 1 ரூபா காயின்ஸ் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் அந்த காயின்ஸையும் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு குலதெய்வத்து கோயிலில் போயிட்டு உண்டையில் இந்த பேப்பரை போடணும். அதற்கு முன்னாடி இந்த 1 ரூபா காயின்ஸ் இருக்குது இல்லையா, இந்த 1 ரூபா காயின்ஸை உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் அம்மன் கோயிலாக இருந்ததுன்னா நெத்தி காணிக்கையாக இந்த காசை கொடுங்க. எந்த காசு, நீங்கள் 1 ரூபா காயின்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த காயின்ஸை குலதெய்வத்து கோயிலில் அம்மன் தெய்வமாக இருந்தது அப்படின்னா, பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா, அந்த தெய்வத்துக்கு நெத்தி காணிக்க, அதாவது சிரசு காணிக்கின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சிரசு காணிக்கை என்று சொல்லக்கூடிய நெத்தி காணிக்கைக்கு இந்த 1 ரூபா காயின்ஸை கொடுத்துட்டு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிரார்த்தனை முடிஞ்சு நமஸ்காரம் பண்ணி வரும்பொழுது இந்த பேப்பரை அந்த குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய உண்டியில் போடலாம். ஒரு சில கோயிலில் உண்டியல் இல்லை அப்படின்னு வைங்களே, உண்டியல் இல்லை அப்படின்னா கூட அந்த கோயிலுடைய கோபுரம், அது பின்பக்க கோபுரம் இருக்கு இல்லையா மேல் பக்கம், அந்த கோபுரத்துக்கு பின்பக்கம் இந்த சீட்டை கோயிலுக்குள்ளே அந்த கோயில் காம்பவுண்டுக்குள்ளே போட்டு வந்துடலாம்.
போட்டு வந்து பாருங்கள். உங்களுடைய மனசில் நினச்ச தொழில் நிச்சயமாகவே நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் வாழ்க்கை கணக்கில் இந்த மாதிரியான சொந்த தொழில் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு இருந்துகிட்டு இருந்து அந்த எண்ணம் பலிதமாக வந்துட்டுருக்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணம் பலிதமாக இருக்கக்கூடிய பாக்கியவான்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிறு பிரார்த்தனையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக வேலை, அதாவது நிச்சயமாக வேலை அப்படிங்கிற விஷயத்திலிருந்து சொந்த தொழில் அப்படிங்கிற அமைப்புக்கு போக முடியும். இந்த மாதிரியான இந்த பிரார்த்தனையை முறையாக செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பாக்கியவான்களுக்கு நிச்சயமான நிதர்சனமான சொந்த தொழில் அமையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. பயப்பட வேண்டாம்.